அதாவது வந்து தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத்தை ஜெயிக்க, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சுதான் ஜெயிக்க வச்சோம், அவருக்கு உண்மையா செல்வாக்கு இருந்து இருக்கிற பட்சத்துல வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டு திரும்பி இப்ப எலெக்ஷன் நின்று ஜெயிச்சா அரசியலை விட்டு வெளியேறுவேன்னு சொல்லியிருக்கார் ஆர்பி உதயகுமார். அதாவது ஜெயிச்சவங்க பூரா திரும்பி வந்து செய்யணுட்டுதான் அவர் இவர் சொல்றபடி பாத்தீங்கன்னா எல்லாருமே திரும்ப நின்று இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தந்தாப்புல தலைவர் நின்று ஜெயிச்சு வரணும். ஏன்னா கட்சி வந்து முதல்ல ஒன்னா இருந்துச்சு, எல்லாரும் ஜெயிச்சாங்க. இப்ப கட்சி வந்து கட்சியில பிரச்சனையில வந்திருக்கு, அங்கிட்டமா போயிருக்காங்க வந்திருக்காங்க. இதே நிலைமை எல்லாத்துக்கும் ரவீந்திரநாத் மட்டும் இல்ல, இதே உதயகுமாரும் தலைவர் நின்று ஜெயிச்சு வந்தாத்தே அவர் உண்மையான செல்வாக்கான அர்த்தம். அதுக்கு மட்டும் கிடையாது, சவாலை ஏத்துக்கிறாரு. எப்படி சவால் அப்பட்ட அவங்க நான் சொல்ற மாதிரி எங்க சவால் ஏத்துக்கிறோம், நாங்கள் அவங்க சவால் ஏத்துக்கிறோம். நாங்க அதான் அவங்க யார் யார் இந்த மாதிரி ரவீந்திரநாத் குமார் செல்வாக்கு இல்ல திருப்பி போட்டா ஜெயிக்க மாட்டான் சொல்றாங்களோ அவங்களை ரிசைன் பண்ணட்டும், நாங்களும் ரிசைன் பண்றோம், அவங்க நின்று பாக்கணும், நாங்கள் நின்று பாக்கிறோம். இப்போ தொண்டர்கள் வந்து அதிக அளவுல எங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு வந்து நேற்று நடந்த, அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த கூட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000-8000 பேர் மாஸ்க் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது மீட்டிங் போட்டு மாஸ்க் காமிக்க போறோமா, இல்ல தொண்டர்கள் நம்ம பக்கத்துல தான் இருக்காங்களா? 6000 சொல்லி சொல்லலை, நீங்களே பொய்யா இப்படி பொய்யா பேசுங்க, நாங்க என்ன பதில் சொல்றது? இவ்வளவு பெரிய பொய்ய இவ்வளவு தண்டி, இவ்வளவு பெரிய பத்திரிகாரணிகள்லாம் போய் பேசலாமா? 6000 சொல்லலாமா? நீங்க என்னமா கொஞ்சம் யோசனை ஒண்ணுங்க, நியாயத்தை பேசுங்க, நல்லதை கரெக்டா பேசுங்க. ஏதா இருந்தாலும் நான் கணக்கு சொல்லவா, மொத்தத்துக்கே வந்து உதயகுமார் 60 வண்டியில கார்ல வந்திருக்காரு, நல்லா கேட்டுக்கங்க. இங்க லோக்கல்ல வந்து 200 வண்டி அளவுக்கு வேன் கூப்பிட்டுருக்காங்க, ஆனா ஒவ்வொரு வேன்ல கூட முழுசா 15 பேருக்கு மேல வந்து கிடையாது. நல்லா கேட்டுக்கங்க, இதை விசாரிச்சு எங்க வேண்டாம் கேட்டுக்கங்க. மொத்தத்துக்கு 2000-2500 மொத்தமே வந்தது, இதே உண்மை. நீங்க அதை எப்படி செக் பண்ணுமோ செக் பண்ணிக்கோங்க. வந்தது பூரா மொத்தம் 6 மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், 6 மாவட்டம் சேர்ந்து இவ்வளவு கூட்டம். நல்லா கேள கவனமா அவங்க தயசே நிறுவனங்கள் உங்களுக்கு கேட்டுக்கிறேன், இதை முதல்ல போடுங்க. 6 மாவட்டம் சேர்ந்து 2000 பேர் 2000 பேர்த்த கூட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வருது. இதுக்கு இதே இந்த பதிலடி கொடுக்குற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணுவீங்களா? முதல்ல இவ்வளவு பெரிய கூட்டம்ங்கிறதே தப்பு, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் பதில் சொல்லு, இந்த இவ்வளவு பெரிய கூட்டம்ங்கிறதே தப்பு. வருங்க மாமா, மாமா 6 கூட்டம் மாவட்டம், அது குறிப்பா சொல்ல போனா தென் மாவட்டங்கள் பூரா வந்துருக்கு, முக்காவாசி தென் மாவட்டங்கள் பூரா வந்து இவ்வளவு கூட்டம். இதை போய் பெரிய கூட்டம் தயசெய்து பேசாது, உள்ளதை சொல்லுங்க. நீங்கன்னா நிறுவர்கள் நிறுவ பத்திரிகைக்காரவங்க, நீங்க சொல்றதை ஜனங்கள் பாப்பாங்க, அதனால உண்மையை சொல்லுங்க, நடந்ததை சொல்லுங்க. தலைமையில தேனி ஒரு கூட்டம் நடக்க வாய்ப்பு இருக்கு, அது தலைமையில பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்ப வந்து எடப்பாடி தலைமையில வந்து அதிமுக இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக அரசு மின்சார உயர்வை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதே சமயத்துல பன்னீர்செல்வம் இன்ன வரை எந்தவித ஒரு அறிவிப்பையும் அறிவிப்பு வெளியிடல, திமுக அரசு கண்டிச்சு எந்தவித போராட்டமும் வெளியிடல. போராட்டம் வெளியிடக்க வாய்ப்பு இருக்கா? முதலாவதாக நான் நீங்க சொன்னதுல நீங்க சொன்ன வார்த்தை தப்பு, மின்சாரத்தை எதிர்த்து கூட்டம் போட்டான்னு சொன்னதே தப்பு. நேற்று பேசுற கூட்டம் போல மின்சாரத்தை பேசினாரு, தமிழ்நாடு நடந்த கூட்டம், நாங்க தேனி மாவட்டத்தை பேச முடியும். தேனி மாவட்டம் அந்த கூட்டம் மின்சாரத்துக்காக நடந்த கூட்டமா? மனசாட்சி இல்லாம சொல்லுங்க, எல்லாரும் மனசு நெஞ்சத்தோடு சொல்லுங்க, அந்த கூட்டம் அதுக்காக நடந்த கூட்டமா? பூராமே 100க்கு 100 அவர் வந்து பன்னீர்செல்வத்தை வையன் முறைக்காக போட்ட கூட்டம் அந்த கூட்டம். கடைசியில பேசுக்க 2 வார்த்தை சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க இதுக்காக எடுக்கணும். நேற்று சென்னையில அதே மாதிரி தான் எடப்பாடி பேசியிருக்காரு. நீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்ற தயவு செய்ய கேட்டுக்கிறேன், தயவு செய்ய எல்லாத்தையும் கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள், இன்னைக்கு உங்களை வச்சுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலும் சரி அரசாங்கமும் சரி எல்லாமே மனநிலை நடந்து பூராமே நடந்துருக்குது. அதனால தயவு செய்து உண்மையை போடுங்க. யாராவது வேற இந்த காரணத்துக்காகவும் எக்ஸ்ட்ரா போடாது, எங்களுக்கும் கூட்டி போடுவாங்க, அவரும் கூட்டி போடுவாங்க. உண்மையை பேசுங்க. முதல்ல இந்த பொதுக்கூட்டம் நடந்து மின்சாரம் சொல்லிச்சு, அதை முதல்ல வாபஸ் வாங்க. மின்சாரத்துக்காகவே இந்த கூட்டம் நடக்கல. துரோகத்துக்கு முதல்ல விளக்க சொல்லி கேட்டுங்க எல்லாரும். துரோகம்னா என்னங்கிறது, அம்மா இறந்தாங்க,
இறந்த உடனே வந்து எல்லாருமே சேர்ந்து பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கினார். ரைட்டு இருந்தார், கொஞ்சம் அது பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சின்னம்மாவை வந்து பொதுச் செயலாளராகன்னு சொன்னாங்க. எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற அத்தனை பேர் சேர்ந்து பொதுச் செயலாளர் நீங்கதான்னு சொல்லி சொன்னாங்க. அதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த உதயகுமார் எப்போவுமே வந்து கட்சியை கெடுக்கணுங்கிறதுக்காகவே பிறந்திருந்தாள். எடுத்த எடுப்பில் என்ன சொன்னார், கட்சியும் ஆட்சி ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தார். பிரச்சனை ஆரம்பித்ததே அவர் தான். இந்த துரோகத்தை பற்றி எது துரோகம், அதுக்கு அடுத்து அதே சின்னம்மா விட்டு இவர் வெளியே வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி இருக்கார். இது யார் செஞ்ச துரோகம்? அதை காட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், சின்னம்மாவே வந்து எடப்பாடியை வந்து முதலமைச்சராகச்சு. இன்னைக்கு அதே எடப்பாடி வந்து சின்னம்மா எழுத்து அரசியல் பண்றாரு. இது யார், இது இதுக்கு பேர் துரோகமா, இதுக்கு பேர் துரோகமா? துரோகம்னா என்ன முதல்ல அதை சொல்லுங்க. ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட தலைமை அலுவலகம் வந்து ஒரு கோவில் மாதிரி, அப்படிப்பட்ட கோவில் கதவை எட்டி உதச்சிருக்காங்க, இது நியாயமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வழக்கு சொல்லி கேட்டுக்கோங்க. அதிமுகவில் அவங்க வந்து ஒரு பெரிய பொதுக்குழு நடத்துறாங்க, மிகப்பெரிய பொதுக்குழு. அதாவது அதிமுகவில் இப்போ மெம்பராக இருக்க கூட இல்லை, மெம்பராக இல்லாதவனாலும் கூட்டி போய் கூட்டத்தை பெரிய கூட்டம் நடத்தினாங்க. ஆனால் அவ்வளோ கூட்டம் நடத்தினவங்க மது இது மெட்ராஸில் இருக்கக்கூடிய 6 மாவட்ட சேலம் மட்டும் அங்கே இப்போ தலைமை கலத்துக்கு முன்னாடி நிப்பாட்டு இருக்காங்க. எதுக்காக நிப்பாட்டுறாங்க? இவங்க நியாயமாக இவங்க அங்கே தானே பொதுக்குழுக்கு தானே போகணும். இந்த 6 பேர்த்து எதுக்காக நிப்பாட்டிருக்காங்க? சரி, நிப்பாட்டது மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த தலைமை கழகத்துக்கு முன்னாடி சேரை போட்டு 10-50 பேர் உட்கார வச்சிருக்காங்க. எதுக்காக உட்கார வச்சிருக்காங்க? ஓபிஎஸ் வந்து தலைமை கழகத்துக்கு போன சொல்லி போறாரு. போறது என்ன தப்பு? போறப்ப தகராறு பண்றாங்க, அடிதடி பண்றாங்க, அதே நடந்திருக்கு. இதுக்கு மேல தயவு செய்து கோர்ட் பிரச்சனை கேட்க வேணாம். இந்த பேச்சு பதவி பண்றேன், விட்டுருங்க மாப்பிள. அமைச்சர் வந்து நீங்க பேட்டியை கொடுக்க வேணாம்டாரு. அப்படி வந்து நான் சொல்லித்தான் பேட்டியை கொடுக்கணும் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது காரணம் என்னன்னு சொன்னா, உதயகுமார் பேசுறதுக்கு பதில் சொல்லுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பேட்டியை நடக்குது. திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு சென்னையிலும் வேலை இல்லை, தேனியிலும் வேலை இல்லை, கட்சியிலும் வேலை இல்லை, அவர் என்ன செய்ய போறாருன்றது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஆர்டி உதயகுமார் சரி ரோட்ல போறவர் சொல்றதெல்லாம் நமக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி இல்லாட்டி பாருங்க, இதே தேனி மாவட்டத்தை எடுத்துக்கங்க. மொத்தம் வந்து 6 6 பேர் வந்து நாங்க மாவட்ட நிர்வாகிகள் இருக்கோம். மாவட்ட 6 பேர் இருக்கோம். 6 பேர்ல வந்து துணை செயலாளர் சர்க்கு அந்த பக்கம் போயிட்டாரு. பொருளாளர் இருக்கக்கூடிய சோலைக்கிட்டு போயிட்டாரு. மிச்சம் 4 பேரும் இங்கே தான் நாங்கள் ஒன்றா தருவோம். நல்லா கருத்துறோம். அதே மாதிரி 16 ஒன்றிய செயலாளர் இருக்காங்க. நல்லா கருத்து 16 ஒன்றிய செயலாளர் பார்த்த பேப்பர் நகர்கலை செயலாளர் 2 பேர் மட்டும் போயிருக்காங்க. அருண்குமார் கூடலூர், கிருஷ்ணகுமார் தேனி, மிச்சம் இருக்கு 6, மொத்தம் 9 பேர் தான். மிச்சம் 7 நகர எங்க கூட இருக்காங்க. 4 பொதுக்குழு உறுப்பினர்கள், அதுல 3 பேர் எங்க கூட இருக்காங்க. இந்த இருக்காரு சேர்த்து, அதே மாதிரி சிவகுமார் இருக்காரு, அப்புறம் இவர் இருக்கார் சிவகுமார், மாப்பிள்ளை இருக்காரு. அவர் அந்த 4-3 இருக்காங்க. இதுதான் இப்ப இன்னைக்கு இருக்க நிலைமை. ஆனா பெரிய பேசுற ஊராமே வந்து தேனி மாவட்டத்துல வந்து எதிர்த்து சொல்றாங்க. ஆனா போனவங்க ஊராமே வந்து உண்மையான அரசியல் காரணத்துக்காக போகல, அதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவர் சொந்த விருப்பம் காரணமா போயிருக்காரு, வழி அது உண்மையான அரசியலுக்காக போக கிடையாது. மீண்டும் 2 அணிகள் இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது எனக்கு அளவுதான் சொல்லணும், எங்களுக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு சொல்றான் சசிகலாவின் தினகரன் வரவேற்போம், சசிகலாவின் தினகரன் வரவேற்போம். அண்ணாதிமுக அவங்க அண்ணாதிமுக யாரும் வந்து சேரதான் நாங்க ஏத்துக்கிறோம். யார் சேர்த்தாலும் எடுக்கிறோம், அதுல அவர்களும் சேர்த்துக்கிறோம். இல்ல, அப்ப அன்னைக்கு அப்ப பொதுக்குழு நடத்தும் போது அவங்க கட்சி விட்டு கழக பொதுச் செயலர் பதவி விட்டு அன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றி, இன்னைக்கு எந்த ஆதாரத்துல வரவேற்பு நடத்தும்? ஒருத்தர் ஒரு
அதாவது இது ஒருத்தர வரவேற்கிறது வந்து ஆதாரமே தேவையில்லை. அவங்க நாங்க அம்மாவோட வாழ்க்கை ஊரா இருந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கணும் அவ்வளவுதான். இதே பொதுக்குழு சென்னையில நடந்த பொதுக்குழு கூட்டத்தை இதேதான் கட்சியை விட்டு நீக்கி கழக பொதுச் செலவு பதவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து கட்சி விட்டு நீக்கிறீங்க. இன்னைக்கு எந்த ஆதாரத்துல அவங்க இன்னைக்கு அப்படி பார்த்து இன்னைக்கு அவரு எடப்பாடி சொல்றாரு நாங்க ஓபிஎஸ் கட்சி நீக்கிறோம்ங்கிறாரு. அவர் எந்த ஆதாரத்தை நீக்கிறாரு? அவர் எந்த ஆதாரத்தை நீக்கிறாரு? சட்டப்படி இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர், அவர் இணை ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு அந்த கோர்ட்லயே என்னைக்கு வந்து ரெண்டு பேர் இல்ல இன்னா சொன்னாத்தான் அது முடிவு. இன்னைக்கு வரைக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பு இருந்துகிட்டே இருக்காங்க. என்ன மாதிரியா பொறுப்பு கொடுக்கப்படும் நினைக்கிறேன்? அது தலைமை முடிவு ஒண்ணு, தலைமை முடிவு ஒண்ணு. பேச்சே இல்ல இப்போதைக்கு, இப்போதைக்கு அந்த பேச்சே இல்ல. அது தலைமை பார்த்து முடிவு பண்ண வேண்டியது. தலைமைக்குதான் இந்த கேள்வி நீங்க கேட்கணும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ரெண்டு பேரும் சேரணுங்க. அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய சொந்த கருத்து. ரெண்டு பேரும் சேருவாங்க, சேரணும். கிடையாது இப்போதைக்கு அவரை வந்து வரவேற்கிறதுக்கும் பேச்சே கிடையாது. அவர் தனி கட்சி, அவர் கூட்டம் நடத்துறாரு, அவர் வர்றாரு போறாரு, அவ்வளவுதான். எப்ப தேனி மாவட்டம் வர்றாரு? அது நாளைக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க, வரலாம். அதுக்கு எப்படி வரவேற்பு கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? மாவட்டத்துல வரவேற்பு நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம். ஏற்கனவே ஒரு பிரச்சனை அன்னைக்கு நடத்தி நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு உசுரம் பண்ணிருக்காங்க, ஏற்கனவே கொடுத்துட்டோம். அதனால இனிமேல் தேவையில்லைன்னு எங்களுடைய கருத்து. அதாவது உதயகுமார் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு கேட்டுங்க. அவர் ஏற்கனவே வந்து அம்மாவால் ஒரு தான் நீக்கப்பட்டவர். நல்லா கேட்டுங்க. 2012 அவரை நீக்கிட்டு பழையபடி 2013 சேர்த்துட்டாங்க. 2013 சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி அவர் வந்து கட்சியில வந்து வந்து அவர் அதாவது பேரவை செயலாளர் ஆனதே வந்து 2014 பேரவை செயலாளர் ஆகுறாரு. அவர் மொத்தத்துக்கு அவருடைய அரசியல் அண்ணாதிமுக அரசியல் வாழ்க்கை எடுத்துக்கிட்டா 20 வருஷம் கூட இல்லை. அவர் போய்கிட்டு கட்சியை ஆரம்பிச்சு கட்சி இந்த அளவுக்கு லெவல் கொண்டு வந்து முதலமைச்சராக 3 தடவை இருந்தவரை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறனும். அவர் எப்பவுமே வந்து ஒரு இடத்துல நல்லா நிக்க மாட்டார். போன இடத்த பூரா பெருசா பேசி தன்னை வந்து விசுவாசத்தை காமிக்கிறார். அதான் முதல்ல வந்து சின்னமாருக்கு விசுவாசத்தை காமிக்கணும்னு சொல்லி நான் வந்து கட்சி ஆட்சி ஒன்னா இருக்குன்னு சொல்லி பேசினாரு. சின்னமாவுக்கு ஆதரவா அதுக்கடுத்து சின்னம்மா விட்டு விலகி வந்த உடனே எடப்பாடிக்கு ஆதரவு பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து நாளைக்கு ஓபிஎஸ் வந்துட்டா ஓபிஎஸ் ஆதரவு பேசுறாரு. இதே அவருடைய உண்மையான முகம். அவர் ஒரிஜினலான இதை பேச்சே கிடையாது. அப்பப்ப சீசனுக்கு தாண்டாப்பு பேசுவார். ஆமா அதேதான். திமுக முதல்வரை சந்திச்சு ஆட்சி சிறப்பாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னது ஒட்டுமொத்த அதிமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் எங்களுக்கு வேல் பாத்திரமா இருக்கு. இதுதான் வந்து ஓபிஎஸ் வந்து திமுக ஸ்டாலினுடைய வந்து ஒரு கூட்டணி வச்சிருக்கு இது சிறந்த உதாரணம் அப்படின்ற இந்த எம்பி போய் பார்த்தத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எம்பியை பாக்குறது எங்க ஒரு முதலமைச்சரை பாக்குறது சாதாரணமா நடக்கிற விஷயம் அப்படி இல்ல. அது அம்மா இருக்கிறப்ப ரொம்ப உனக்கு சொல்ல நடந்தது உண்மை. இப்ப வந்து எல்லாரும் பாக்குறாங்க. சட்டமன்றத்துல செங்கோட்டையனே வந்து இந்த அரசு பேசியிருக்காரு. நீங்க நல்லாட்சி நடத்துறீங்க, பள்ளி கல்வித்துறையை வந்து சீரன் நடத்தி கொண்டு போறீங்க. அவரே ஏடிஎம்கே வந்து இப்ப நம்ம நாங்க வந்து திமுகவுக்கு பிடிஎம் சொல்லி சொல்றாங்கல்ல, அதே வார்த்தையை தான் நாங்க அவரு சொல்றோம். நீங்க நேற்று நடந்த கூட்டம் வந்து அதிமுக திமுக எழுத்தா கூட்டம் நடந்துச்சு தமிழ்நாடு கூட நல்ல மனசாட்சி உள்ளாளுன்னு சொன்னாங்க. அதுதான் நாங்க சொல்லுவோம். நீங்க வந்து ஒரு ஒருத்தர் வர்றீங்க, நீங்க நம்ம கூட பேசிட்டு இருக்கலாம், நல்லா இருக்கிறான் தான் கேப்பா. அது ஒரு போட்டு சாகலை கேப்பாங்க. அம்மாவையும் புரட்சி தலைவரை சிலையா வச்சுட்டு அவங்க தாப்பனார கொண்டு போய் எப்படி மயானமா மாத்துறாரு? அது கோயில் இல்லையா? எப்படி மாத்துறாரு?
உங்களுக்கு அந்த வார்த்தை வரணும், அந்த வார்த்தை நீங்க போடணும். அவங்க பெரிய வைக்கிற குற்றச்சாட்டு நீங்க பதில் சொல்லவே இல்லை, கேட்டது பதில் சொல்லவே இல்லை. அவங்க வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு எம்பி வந்து திமுகவுடைய எதிர்ப்பு அரசியல வந்தது அதிமுக. அப்படி அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி திமுக ஆட்சிக்கு ஒரு நற்சான்றிதழ் கொடுத்தா அப்ப எதுக்கு நாங்க கட்சியை நடத்துறோம், எதுக்கு இல்ல ஆரோக்கியமான அரசியல் புரிஞ்சு பாலாஜி உங்களுக்கு இல்லைங்க. ஆரோக்கியமான அரசியல்னா நல்லதா பாராட்டணும், நல்லதா வந்து எதிர்க்கணும், இதுதான் ஜனநாயக முறை. எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது தெரியல சொல்லுங்க. ஸ்டாலின் அம்மா சென்னைக்கு வந்தாரு, நிதி கொடுக்க வந்தாரு, அம்மா மரியாதை அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது எப்படி பாக்குறீங்க? பொறுங்க ஸ்டாலின் வந்து பொறுங்க. பேசினாரு விடுங்க, சின்ன சின்ன இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. இதெல்லாம் வந்து இப்ப உன் அண்ணமா ரெண்டு பேரும் ரெண்டு வயசு பேசுறான், நாளைக்கு ரெண்டு வயசு சண்டை வந்துடும், நீ எப்படி அவரோட போய் சேர்ந்து சொல்றதா? கோட்டையாக இருந்த தேனி மாவட்டம் இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, எப்பவும் போல இருக்கு, எப்பவும் போல கோட்டையா இருக்கு. மாவட்ட நிர்வாகிகள் நாலு பேர் நாங்க ஒன்னா இருக்கோம், அதே மாதிரி 16 ஒன்றிய செயலாளர்ல 13 பேர் ஒன்னா இருக்கிறோம், 9 நகர செயலாளர்ல 7 பேர் ஒன்னா இருக்கிறோம். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கு மேல என்ன வேணும்? இப்ப 4 பேர் பொதுக்குழு உறுப்பினர், 3 பேர் ஒன்னா இருக்கோம். தேனி மாவட்டத்துல எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஒரு பொதுக்குழு செயற்குழு நடத்திட்டாங்க, ஓபிஎஸ் தலைமையில அணியினர் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? செயற்குழு தேதியை தலைமையில தலைமையில கேட்டு நாங்க முடிவு பண்ணுவோம். அதுக்கு முன்னேற்பாடுகள் தலைமையில இருந்து கேட்கணும், நாங்க அவங்க அவங்க என்ன சொல்றாலும் அதை நாங்க செய்வோம். நிர்வாகிகள் வந்து நீக்கப்பட்டவங்க விஜயகுமார் உதயகுமார் சொல்றாரு, ஓபிஎஸ் என்ன யாருக்கு துரோகம் பண்ணாரு? ஆனா அவங்க செஞ்ச துறையே கொஞ்சம் அமையா இருக்கப்பா. ஏய் அவங்க செஞ்ச அவங்க செஞ்ச மாபெரும் துரோகம் நல்ல, அதாவது சின்னம்மா வந்து இவரை வந்து ஓபிஎஸ் ரிசைன் பண்ண உடனே இவரை வந்து முதலமைச்சர் ஆகுறாங்க, யாரு? எடப்பாடியை முதலமைச்சர் ஆகுறாங்க, எடப்பாடியை முதலமைச்சர் ஆகுறாங்க, அதே எடப்பாடியை வந்து சின்னம்மாவை காலி பண்றாரு, இது துரோகமா இல்லையா? அதற்கு அடுத்தபடியாக எடப்பாடி இது உதயகுமார் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, அவர் வந்து முத முத அரசியல்ல வந்து பதவி வாங்கினதே வந்து சின்னம்மா குடும்பத்தை வச்சு, டாக்டர் வெங்கடேசன் வச்சுட்டு இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தாரு. இன்னைக்கு வந்து அவங்கள தூக்கி போட்டாரு, தூக்கி போட்டுட்டு இப்ப எடப்பாடிக்கு துதி பாடிக்கிட்டு இருக்காரு. இது துரோகமா துரோகம் இல்லையா? அதுக்கு பேர் என்ன துரோகமா துரோகம் இல்லையா? நீங்க சொல்லுங்க பதில். இதை மட்டும் சொல்லியல அவர் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு, இதை சொல்லுங்க வாய் திறந்து. எல்லாமே துரோகத்துல அரசியல் ஓடுதுன்னு சொல்றது அது கிடையாது. நாங்க துரோகமே இல்லைங்கிறமே, நாங்க துரோகமே பண்ண கிடையாது, துரோகம் பண்ண கிடையாது. ஆனா அவங்க அதே துரோகம் பண்றவங்க அவங்கதான், அவங்களுக்கு அதே பழக்கம். அதாவது சசிகலா தினகரனும் தினகரனும் அதிமுகவில் சேர வேண்டும் என்னுடைய தனி உறுப்பு விருப்பு, ஒரு தீர்மானம் அதே விருப்பம் இன்னைக்கு வரவேற்போம்.
வாங்கி சேலம் கோயம்புத்தூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலங்கள்ல வந்து இந்த நான்காண்டுகள்ல வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மூணு முறை முதலமைச்சர், ஒரு முறை துணை முதலமைச்சராக இருந்த தேனி மாவட்டத்துல எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் பன்னீர்செல்வம் செய்ய கிடையாது. தன்னுடைய குடும்ப நலனுக்கு மட்டுமே அவர் வந்து அக்கறை செலுத்தினாரு. கட்சியினருக்கோ மக்களுக்கோ எந்த வித நல்லதும் செய்யல. அதான் நீங்க சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க, உங்க வார்த்தை இருந்து வருது. சேலமும் கோயம்புத்தூரும் 4 வருஷம் முன்னேற அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறலக்கறியா, தென் மாவட்டம் முன்னேறலக்கறியா, அது யாருடைய தப்பு? ஒரு முதலமைச்சருடைய தப்பு. ஒரு முதலமைச்சர் வந்து எல்லாத்தையும் ஒண்ணா பாக்கணும். கோயம்புத்தூர் சேலம் மட்டும் பார்க்க கூடாது, அது அவருடைய தப்பு. மக்களுக்கு தெரியும் தேனி மாவட்டத்துல என்னென்ன பண்ணாருன்னு மக்களுக்கு தெரியும். எத்தனை கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காரு, வளர்ச்சி திட்டங்கள் என்ன, வளர்ச்சி திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காரு. கோடிக்கணக்கான ரூபாய் கிராமங்களுக்கு போய் சென்று அடைஞ்சிருக்கு. விவசாய கடன் கொடுத்திருக்காங்க. சட்ட கல்லூரி வந்துருச்சு, விவசாய கல்லூரி வந்துருச்சு, கால்நடை கல்லூரி. அதாவது சரி, ஒன்னு ஒரு ஆரம்ப காலத்துல நடந்த கொஞ்சம் சுருக்கமா சொல்லி கேட்டுக்கங்க. ஆரம்ப காலத்துல நடந்த நல்லா கேட்டுக்கங்க. அம்மா வந்து இறந்துடுறாங்க, இறந்த உடனே வந்து ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆகுறாங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து சின்னம்மாவை வந்து பொதுச் செயலாளர் ஆகுறாங்க. சின்னம்மாவில் பொதுச் செயலாளர் ஆன உடனே இவங்க வந்து உதயகுமார் மாதிரி ஆளுகளை வந்து இந்த குற்றமே குட்டையை கொலப்படுக்கிறதுக்காக கட்சி ஆட்சி ஒன்றா இருக்கணும்னு சொல்லி பெருசாக்கி பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டாங்க. இவர் அமைச்சர் வந்து விஷயம் விட்டு வெளியே வந்துட்டார். இந்த மாதிரி அவங்களே முதலமைச்சருக்கு வெளியே வந்தார். ஆனால் அந்த உடனே வந்து அவங்களுக்கு முதலமைச்சராக இருக்கு வாய்ப்பு இல்லை, முதல்ல உடனே ஆரம்பிக்க முடியல. அதனால அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அவங்க வந்து யாராவது நம்மள அவரை கூட அந்த அம்மா உடனே அவங்கள யாராவது முதலமைச்சராக்கிறதுக்காக எடப்பாடியும் முதலமைச்சராக்குறாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்தது. அந்த எடப்பாடி முதலமைச்சராகனாக அதே எடப்பாடி தான் வந்து அந்த அம்மாவை வந்து வெளியேற்றுறாரு. வெளியேற்றி விட்டு போட்டு அவர் துரோகத்தினுடைய முதல் கட்டமாக இருந்தால் ஆரம்பம். அதுக்கு பிறகு வந்து இந்த ஓபிஎஸ் வந்து தனியாக இருக்கிறார். தனியாக இருக்கிறதுக்கப்ப கட்சி வந்து பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. அதாவது அவர்கிட்ட ஒரு 12 MLA இருக்காங்க, தினகரன் ஒரு 18 MLA இருக்காங்க. ஆக மொத்தம் கட்சி ஆட்சியவே கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வருது. அப்போ வந்து எல்லா பேரும் நடுவில் இடையில இருக்கவங்க வந்து, அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட நடுநிலையாளர்கள் வந்து எங்கள்ட்ட அமைச்சர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நம்ம எப்பவும் போல கட்சியை ஒன்றா வச்சுக்கிடுவோம், நம்மளே ஆளுங்கட்சியாக இருந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்ப நல்லா கேட்க தயவுசே ஒரு நிமிஷம் யாரும் தயவுசாதையோ முக்கியமான மேட்ரு தயவுசே கொஞ்சம் அமைதியா இருக்கு. அதாவது மொத வந்து டிமாண்ட் 2-3 நாள் பேச்சு நடந்துட்டே இருக்கு. நான் அப்ப அங்கதான் இருக்கேன். 3-4 நாள் பேச்சு நடந்துட்டே இருக்கு. ஜனங்கள் பூரா வந்து கட்சிக்காரன் போது சந்தோஷமா இருக்கான். ரெண்டு பேரும் ஒன்னாக போறோம், நம்ம பழைய வரைக்கும் மீண்டும் மிகப்பெரிய கட்சியா வரப்போகுது. சந்தோஷமா, ரொம்ப ரெடியா சந்தோஷமா இருக்காங்க. இவங்க முதல்ல கொண்டு வந்த தீர்மானம் எப்படி சொன்னா, கட்சியை வந்து ஓபிஎஸ் பாத்துக்கிறோம், ஆட்சியை வந்து இபிஎஸ் பார்த்துக்கிட்டோம். இதை இந்த முத முத வச்ச டிமாண்டு. அதன்படி பேச்சுவார்த்தை முடிஞ்சு எல்லாம் முடிய போகுது. இன்னைக்கு நான் காலை 10:30 வந்து ரெண்டு பேரும் கையெழுத்து போட போறாங்கிற பேச்சு வருது. அப்போ வந்து 10 மணிக்கு வர்றாரு யாரு, வைத்தியலிங்கமும் இவர் நம்ம வேலுமணி இவங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு கையெழுத்து ஆகணும், இவரை வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டாத்தே ஒத்துக்கிறோம் இருக்காரு, ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டதே எதுவும் செல்லும்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் சொல்றாங்க. அப்போ நாங்கள்லாம் வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருக்கோம். அமைச்சர் நல்லா கேட்டுக்கங்க, அமைச்சர் என்னை கூப்பிடுறாரு, என்னை கூப்பிட்டார், உள்ள கூப்பிட்டார், வாங்க வாங்க தனியாக கூப்பிட்டு பிரச்சனை இப்படி போய்கிட்டு இருக்கு என்ன செய்யலாம்ங்கிறாரு. நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க பூராமே ரொம்ப தயாராக இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்றா இணையதை ஆதரிக்கிறக்கா தயாராக இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அவங்க சொல்கிற கண்டிப்பாக ஒத்துக்கிறாம வேண்டாம் மறுப்பு சொன்னோம்னா அவங்களுடைய குறிக்கோளே வந்து நம்மளை பிளாக் மார்க் போடுறக்காத்தான். நாளைக்கு வெளியே வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இணையதுக்கு தயாராக இருந்தோம், ஆனால் ஓபிஎஸ் சம்மதிக்க மாட்டேன்ட்டாரு, அதனால தான் இணைப்பு நின்று வச்சுன்னு சொல்லி நம்ம பேரை கெட்ட வேறாங்க முடியட்டா அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லப்போ அவர் ஓபிஎஸ் சமைச்சார். இதுதான் நடந்தது. அன்னைக்கு இருந்து அன்னைக்கு ஆரம்பிச்சதே எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமா ஓபிஎஸ் காலி பண்ணிக்கிட்டே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து முத்தத்துக்கு காலி பண்ணுற லெவல் பண்ணிட்டார். ஆனால் மனசில் அன்னைக்கே ஒரு முடிவு பண்ணிட்டார், அண்ணாதிமுக கைப்பற்றணும்,
அதிமுக தன் கைவசப்படுத்தணும், ஓபிஎஸ் காலி பண்ணுச்சு. முதலமைச்சர் சொன்னா அம்மாவால் ஏற்ப ஒத்துக்கொள்ளக்கூட முதலமைச்சர் ஓபிஎஸ் தான். மூணு தடவை அம்மா வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க, அதுதான் உண்மை. இவர் வந்து இடையில வந்து ஒரு என்ன வந்து ஒரு பல சலுகைகள் செஞ்சு தர்றதாக ஒத்துக்கிட்டதுனால இவர் முதலமைச்சர் ஆகிறாரு. அதெல்லாம் நான் ஓப்பனா சொல்ல முடியாது. எடப்பாடி வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல பிரச்சாரம் பண்ணாங்க, ஆனா ஓ பன்னீர்செல்வம் மோடி தேனி மாவட்டத்துக்கு ஏன் மோடி தொகுதிக்கு மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போனாரு? ஒரு தலைவரா இருக்காரு, தமிழ்நாடு ஃபுல்லா போலாமா இல்ல அவர் தொகுதி மட்டும் போனா? அவர் தலைவரா இல்லையா? அவர் தொகுதி மட்டும் போனா வெளியே போலன்னு சொல்லிடலாம். அவர் அவர் தொகுதி மட்டும் இல்ல, அவர் சொன்னது அவர் வந்து தேனி மாவட்டம் மட்டும்தான் வந்தாருன்னு சொல்லிடலாம். இல்ல இல்ல வெளியே வெளியே போனான்னு சொல்லலாம். இல்ல அவர் உதயகுமார் தேனி உதயகுமார் விட்டுங்க, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் குற்றச்சாட்டு, நீங்க என்ன சொல்றீங்க? போனாரு, நீலகிரிக்கு போனாரு, போனார்ல அதே பதில வச்சுக்கோங்க. நீங்க 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 சொன்னதே பதில், நீங்க சொன்னதே பதில். வெளி மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கும் போனாரு, பிரச்சாரங்களுக்கு போனாரு. விடுங்க விடுங்க, சொன்ன கேளுங்க. சூழ்நிலைகள் வந்து பிரச்சனைகள் வந்து பெருசாகிட்டே போகுது. கட்சி ரெண்டாயிரத்தி சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் காரங்க வந்து கட்சி அண்ணாதிமுக ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல நினைச்சு சொன்னாங்க. இதுக்கு இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு, நல்லா கேட்டுங்க. ஜாஜியை பிரிஞ்சப்ப ஜேனிக்காரவங்க போய் ரெட்டையில கேக்குறாங்க, மாப்பிள்ள கேட்காது மாப்பிள்ள முக்கியமானது அங்க போயிட்டு ஜேஎன்யூல வந்து நாங்க எங்களுக்கு தான் ரெட்டையில வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ராஜீவ்காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? ரெண்டு பேரும் ஒன்னா வாங்க ரெட்டையில தரோம்னு சொன்னாரு. அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். துரோகி அது நல்லா கேட்டுக்கிறது.